வணக்கம் நேயர்களே, ஆன்மீக உலா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அன்னை மனோன்மணியாய் சுதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என்னென்ன மகாசக்தியை வணங்குகிறேன். இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, ஒரு சிலருக்கு திருமணமே ஆகாமல் போயிடுது இல்லையா. ஒரு சிலருக்கு ஏன் திருமணமே ஆகாமல் போயிடுது, அதுக்கான காரணம் எனக்கு ஜாதகம்தான் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாத காரணம் நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேங்க. அதில் வந்து வைத்தியவை தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. இந்த தோஷங்கள் வந்து சில நேரத்தில் பரிகாரத்துக்கு கூட கட்டுப்படாமல் கூட போயிடும், சில பரிகாரங்கள் பண்ணி கூட நடக்காமல் கூட போயிடுங்க. அந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னு சொன்னால் திருமணம் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் எடுத்துக்கங்களேன். இந்த ஜாதகம் வந்து மீன லக்ன ஜாதகம். மீன லக்னத்துக்கு ஏழுக்குடைய புதன் அஞ்சாம் இடத்துல ஆயிரி நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அவருக்கு ரெண்டு குடைய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாருங்க. ஸோ வந்து சுக்கிரனும் வந்து அந்த ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காமலே போயிடுறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மகர லக்ன ஜாதகங்க. மகர லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்திலே சனி பகவான் இருக்காரு, ஏழாம் இடத்துல புதன் இருக்காரு, ஏழுக்குடைய சந்திரன் ஆறில் மறைஞ்சிட்டாருங்க. இது போல் ஒரு அமைப்புள்ள ஜாதகத்துக்கு திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுக்கிரன் வந்து நீச்சம் ஆகிட்டார், அப்போ வந்து திருமணம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 38 வயசு 40 வயசு ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசாபுக்தி அந்தரங்கள் வேலை செஞ்சால் கூட வயசாகிடுச்சு, இனிமேல் இங்கே இவருக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு எங்கே பொண்ணு கிடைக்குன்னு சொல்லி கல்யாணம் ஆகாமல் போயிடுங்க. ஆனால் ஜோதிடர்கள் வந்து கர்ம பலன் அடிப்படையில் நேரடியாக திருமணம் ஆகாதுன்னு சொல்லாமல் உங்களுக்கு 1 வருஷத்தில் ஆகிடும், 2 வருஷத்தில் ஆகிடும், 3 வருஷத்தில் ஆகிடும் சமாதானமாக பதிலாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று ஜோதிடம் சொல்கிறது, ஜோதிடம் எப்படின்னா செதர்கா உடைக்கிற மாதிரி உடைக்குங்க ஜோதிடம். ஆனால் ஜோதிடர் என்ன பண்ணுவார், வேறு வழி இல்லாமல் சமாளித்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுவார், தள்ளப்படுவார். என்ன காரணம் அப்படின்னா கேட்குறவங்க மனசு புண்படக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆறுதலுக்கு தான் ஜோதிடத்தை தேடுறாங்க, அதில் இன்னும் பயத்தை உண்டு பண்ணக்கூடாதுல. இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் போகும்போது சொல்கிறார், சார் உங்களுக்கு இப்படி இருக்குது, உங்களுக்கு இது வந்து இப்போது நீ மாத்திரை சாப்பிட சரியாக போகும் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் சரியாக வராதுங்க, இதெல்லாம் குணப்படுத்துறதெல்லாம் கஷ்டம், அவ்வளோதாங்க உங்கள் லைஃப் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடர்கள் வந்து கொஞ்சம் சமாளித்து உங்களுக்கு, நீங்கள் தை மாதம் போகிறீங்க அப்படின்னா மாசியில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்பாங்க, மாசியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரை வைகாசியில் ஆகிடும்பாங்க, சித்திரை வைகாசியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐப்பசியில் ஆகிடும்பாங்க, ஐப்பசியில் போனால் கார்த்திகை, கார்த்திகையில் போனால் திருப்பி தை, இப்படியே போயிட்டே இருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு சில ஜாதகங்களுக்கு திருமணம் ஆகாமல் போகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆகாது தான், எங்கேயாவது ஒன்று ரெண்டு ஏதாவது ஃப்ளூக்கில் நடந்தால் தானே உண்டே தவிர, ஏன்னா எப்போவுமே எல்லாத்துலேயும் 1% எரர் இருக்கும். அதேமாரி 1% வந்து அந்த தலையெடுத்தபடி நடக்காமல் கூட மாற்றி கூட நடக்குங்க. அது வழிபாடுகளோ இல்லை குருஜிகளோட ஆசீர்வாதம், மிகப்பெரிய மகான்களோட பார்வைப்பட்டாலே சில தோஷங்கள்லாம் குணமாகும். அந்த மாதிரி சில விஷயங்களை நடக்காமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இப்போ இப்படி வருவோமே ஒரு விஷயத்துக்கு. இப்போ வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது அதிர்ஷ்டமா அப்படின்னா அதிர்ஷ்டம்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. சார் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, எங்களுக்கு தான் சார் அதனோடய வருத்தம் தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு குழந்தை இல்லாதவங்களை கூட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவங்க தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுது. ஏன்னா கர்மா அறுபட்டு போயிடுது, அதோட கர்மா தொடரலை. உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அதில் கர்மா தொடருது, அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அதுக்கு குழந்தை பிறக்கும். இவங்களுடைய பாவ புண்ணியங்கள் அத்தனை இந்த கர்மாவோட தொடர்ச்சியில் தொட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கோங்க. ஏன்னா புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களை எந்த இடத்துலையாவது ஏதோ ஒரு வடிவம் எடுத்து காப்பாற்றுங்க புண்ணியங்கள் உங்களை. ஆனால் பாவங்கள் வந்து ஒரு வடிவம் எடுத்து உங்களை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளிவிடுங்க. ஆக்சுவலாக பாவாத்மாக்கள்னு சொல்கிறது புண்ணியாத்மாக்கள்னு சொல்கிறது. ஸோ வந்து அதனால் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது கூட ஒரு வகையில் வந்து அது அதிர்ஷ்டம் தான் சொல்லணுங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா உங்களோட என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு உயிரை சேர்க்கும்போது அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லி பார்த்து இப்போ நம்ம சொல்லுவோம், கடைசியில் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு கல்யாணம் பண்ணிட்டேங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க பார்த்துக்காம கூட இருக்கலாம், நாளைக்கு பார்த்துக்க மாட்டேன்னு கூட சொல்லிடலாம், அவங்கள விட்டு கூட போயிடலாங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை கவனிக்காமல் கூட இருக்கலாம், கவனிக்க மாட்டேன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு பிள்ளை இருந்தால் கவனிப்பானேன்னு சொல்கிறோம், பொண்ணு இருந்தால் கவனிப்பாளேன்னு சொல்கிறோம், கவனிக்காமல் கூட போயிடலாங்க. இன்றைக்கி எவ்வளோ நம்ம வாட்ஸ்அப் செய்திகளை பார்க்குறோம், இந்த அப்பா அம்மாவை கவனிக்காமல் விட்டாங்க, கவனிக்கணும் கவனிக்கணும், அப்போ கவனிக்கணும் கவனிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நிறைய இடத்துல கவனிக்காமல் விட்டாங்கன்னு தாங்க அர்த்தம் ஆக்சுவலாக சொல்ல போனேன். அதனால் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறத கூட சாஸ்திர அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு கர்மா வந்து தொடரில் பாருங்கள், உங்களோட அந்த கர்மா முடிஞ்சது, உங்களோட அது முடிஞ்சு போகுது, உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைங்க கிடையாது, உங்களோட மனைவி கிடையாது, தொடரில் பாருங்கள். ஸோ அதனால் வந்து
கல்யாணம் ஆகாமல் இருக்குது ஒரு வகையில் அதிர்ஷ்டம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜாதகத்தில் தாங்க இருக்குது விஷயம். ஆனால் நீங்கள் வந்து ஜாதக பலனை கேட்கும்போது மனப்பூர்வமாக கேட்கணும். எப்படி கேட்கணும்னா என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்கள், அப்புறம் பரிகாரங்க. நீங்கள் மழை பெய்யுது, ஆமாம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டங்க மழை பெய்யுறது. அப்போ என்னங்க அதுக்கு பரிகாரம்? குடை எடுத்துகிட்டு போகிறது பரிகாரம், ரெயின்கோட் போட்டுக்கிறது பரிகாரம். குளிர் அடிக்குதா? மனப்பூர்வமாக ஏற்றுங்க, குளிர் அடிக்குது. ஆமாம், குளிர் தாங்க அடிக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? போர்வை எடுத்து போத்திக்கலாம், இல்லைனா ஹீட்டர் போட்டுக்கலாம். ஹீட்டர் போட்டு ரூமில் ஹீட்டர் போட்டுக்கிட்டு இப்போ பெரிய ஹில் ஸ்டேஷன்லாம் ஹீட்டர் போட்டுருக்காங்க, ஹீட்டர் போட்டுக்கிறாங்க. அப்போ குளிர் அடிக்கிறதுக்கு பரிகாரம் ஹீட்டரோ இல்லை போர்வையோ இல்லை கம்பளியோ. ஸோ மனப்பூர்வமாக குளிரையும் மனப்பூர்வமாக மழையும் ஏற்றுக்கிற மாதிரி மனப்பூர்வமாக திருமண ஆமாலங்கிறது ஏற்றுக்கணுங்க. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பல நிகழ்ச்சிகளை பல கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.